ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹேர் பேக்கு ஒரு சூப்பரான ரெமெடி ஒன்று பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் எடுக்கிற ஹேர் பேக்கு நீலி அவரி, அதாவது நீலி அப்படின்னு சொல்லலாம். அது கிராமங்களில் வந்து கொளிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது வந்து ஹேர் பேக்காக நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அது மட்டும் கிடையாது, ஹேர் வந்து நல்லா கருகருன்னு வளருங்க. இன்றைக்கி அந்த ஹேர் பேக்கு எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீலி அவரி செடியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, சில கிராமங்கள்ல கொளிஞ்சி செடி அப்படின்னா தான் தெரியும். இப்ப இந்த செடியை வந்து அதிகம் கிராமங்கள்ல பயன்படுத்துறது நம்ம வயலுக்கு வந்து, நெல் வயலுக்கு வந்து இது தலை உரமா போடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இதுல சத்து அதிகமா இருக்கு. இதோட பல இலைகள்ல போட்டு தலை உரமா போடுவாங்க. இப்போ இந்த செடியோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இலைகளை பறித்து நம்ம ஹேர் பேக்காக போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா முடி வந்து அந்த வெள்ளையாக இருக்கிற முடியெல்லாம் கருப்பாக மாறும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடலுக்கு தேவையான ஒரு மருத்துவ குணம்னு கூட சொல்லலாம். அதாவது சிறுநீரக பிரச்சனைகள், மலச்சிக்கல்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த நீலி அவரிக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இதை. நான் ஹேர் பேக்காக இந்த நீலி இலையை எடுத்து தான் நான் ஹேர் பேக்காகவும் பயன்படுத்த போகிறேன். ரெண்டாவது இதில் நான் ஹேர் ஆயில் நான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீலி செடியோட இலையை வந்து நான் இது மாதிரி உருவி வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம ஹேர் பேக்கை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து பறித்து வச்ச நீலி அவரி செடி இலையை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீலி இலையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து அதோட ஜெல்லை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல மெலிசான ஒரு துணியை போட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். அந்த இலையோட சாரை நல்லா பிழிஞ்சு இது மாதிரி எடுத்துக்கலாம். சார் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அது கூட ஒரு கற்றாழை மட்டும் ஜெல் எடுத்து அதோட ஆட் பண்ணி நான் தலைக்கு அப்ளை பண்ண போகிறேன். சார் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம், அது கூட கற்றாழை ஜெல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிற முடி நாளடைவில் கருப்பாக மாறும். அது மட்டும் கிடையாது, இது நம்ம முடியை வந்து நல்லா க்ரோத் பண்ற அளவுக்கு வந்து இதோட தன்மை இருக்கு. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தலையை குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி வாரம் இருமுறை நம்ம குளிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து சூப்பரா வளரும். நாளடைவில் வெள்ளையாக இருக்கிற முடி அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நீலி இலையை நான் ஹேர் பேக்கு இந்த மாதிரி அரைச்சி லிக்விட் மாதிரி
நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னோட சேனலோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.